ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்களே வணக்கம். அதாவது எப்படின்னா, இன்றைக்கி ஒரு நல்ல டாபிக், ஒரு நல்ல அறிமுகம். நீங்கள் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் ஸ்கிப்பாமல் பார்க்கணும். நல்லாயிருக்கும், நல்ல காமெடியாக இருக்கும், ஒரு 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 கலக்கல் லாங்குவேஜாக இருக்கும். அதாவது ஒரு தூத்துக்குடி ஒரு கஸ்டமருடைய ஒரு வேண்டுதல். ஸோ அதனால் பாருங்கள், நல்லாயிருக்கும். நீங்கள் முதல்லேருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் பாருங்கள், ஸ்கிப் ஆகாதீங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா, நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனில் வைக்கும்போது தினந்தோறும் உங்களுக்கு உண்டான இரண்டு வீடியோக்கள் நம்ம போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். உங்களுடைய கவனத்தை வந்துக்கோங்க. அதாவது நண்பர்களே, இது ஒரு எஃப்எம், எஃப்எம் ரிலேட்டிவ் தான். ஏன்னா எஃப்எம் நபர்கள், வெறியர்கள், பிரியர்கள் எல்லோரும் பாருங்கள், ரொம்ப அப்படியே ரொம்ப வெறித்தனமாக இருக்கிறாங்க. ஸோ அவங்க நம்மளை வந்து அப்படியே நம்மளை தூண்டிக்கிட்டே இருக்கிறாங்க, ஏதாவது நம்மளை செய்ய வைக்கிறாங்க. ஸோ இதுதான் மேட்ரு. அதாவது எப்படின்னா, ஒரு கஸ்டமர், அதாவது அவர் பேர் வந்து ஒரு கிளையண்ட், நம்ம ரெகுலர் கிளையண்ட், தூத்துக்குடி. தூத்துக்குடியில் கால்டுவெல் நகர்னு ஒரு ஏரியா இருக்குது, அந்த ஏரியாவில் உள்ளவர். அவர் பேர் வந்து ரமேஷ். அவர் வந்து கொத்தனார் வேலை பார்க்குறாரு. அவர் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி நம்மகிட்ட ஒரு ஸ்டோரி சொன்னார். அண்ணே, எனக்கு நான் எஃப்எம் ரொம்ப விரும்பி லைக் பண்ணுவேன். நமக்கு சொந்த வீடுன்னு நமக்கு அமைப்பாக இருக்கணும். இந்த பொம்பளைங்கள்லாம் நம்மளை வந்து டிவி பார்க்க விட மாட்டாங்க. அவங்க சீரியலில் பிடிச்சி நம்ம டிவி பக்கத்துலேயே போக விடவளவுக்கு ஆக்கிடுவாங்க. ஸோ நமக்கு ஒரு எஃப்எம் அமைப்பாக கிடச்சிடுச்சுன்னா, நான் ஒரு ஓரமாக காலையிலேயே போயிட்டு சாயங்காலம் வருவோம்னே, அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு அந்த எஃப்எம்ல ஒரு நாலஞ்சு சேனல் இருந்தால் நல்ல அமைப்பாக கேட்டுட்டு அப்படியே ஜாலியாக, அதுதானே நமக்கு ஒரு பொழுதுபோக்குனே அப்படின்னாரு. ஆமாண்ணே, கரெக்ட் தானே, ஓகேண்ணே, செஞ்சுருவோம்னே அப்படின்னு அவர் சொன்னது. அண்ணே, எனக்கு எப்பவுமே ஓரளவு ஒன்று ரெண்டு சேனல் வருது, கொஞ்சம் கரகரன்னு இருக்குது, இன்னும் கொஞ்சம் நல்ல டெப்த்து கிடைக்கணும், இன்னும் நிறையா சேனல்ஸ் வேணும், நிறையா. ஐ வாண்ட் மோர் சேனல்ஸ் ஃப்ரம் மை நெய்பர்ஸ். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் உள்ள எந்தெந்த ஏரியா, இப்போ பாருங்கள், எனக்கு திருநெல்வேலி வேணும், எனக்கு நாகர்கோவில் வேணும், எனக்கு திருவனந்தபுரம் வேணும், எனக்கு வந்து ஸ்ரீலங்கா வேணும், நெல்லை வேணும், தூத்துக்குடி லோக்கல்ல இருக்காரு, இது எல்லாமே வேணும். இந்த நெய்பர்ஸாக என்னென்ன இருக்குது அது பக்கத்தில் உள்ள எல்லாமே எனக்கு வேணும்னே அப்படின்னாரு. எனக்கு என்ன செய்யணுமோ செஞ்சு கொடுங்க, சூப்பராக எனக்கு ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னாரு. ஸோ அவர் வந்து பேமெண்ட்டை போட்டுட்டார். அடுத்த நிமிஷமே பேமெண்ட்டை போட்டார். பேமெண்ட்டை போட்டு ரெண்டு மாதம் ஆச்சு. எனக்கே ரொம்ப மனசு கஷ்டமாக போச்சு. அவருக்கு வந்து மறுபடியும் வந்து பூஸ்டர் போயிடுச்சு, கேபிள் போயிடுச்சு. இன்றைக்கு தான் பாருங்கள் அவருக்கு வந்து லோ நாய்ஸ் ஆம்பிளிஃபரும் பாருங்கள், பவர் பூஸ்டர் ப்ளஸ் அதுக்குண்டான ஒரு டயக்ராம் வரும். அதாவது வந்து இந்த டயக்ராமில் ஏ டு ஜெட் எல்லாமே இருக்கும். நீங்கள் எப்படி மாட்டணும், அதிலேருந்து நீங்கள் எல்என்ஐ எப்படி கனெக்ஷன் கொடுக்கணும், எல்என்ஐக்கு சப்ளை வோல்டேஜ் எப்படி கொடுக்கணும், எல்என்ஐலேருந்து அவுட்புட் எப்படி எடுக்கணும், பவர் பூஸ்டரில் இன்புட் எப்படி கொடுக்கணும், அவுட்புட் எப்படி எடுக்கணும், அதுக்கு பவர் சப்ளை, அதுலேருந்து எடுக்கக்கூடிய ஒரு டிசி பவர் சப்ளை, இது எல்லாமே எல்லா டீட்டெயிலும் இதில் இருக்கும். கேபிள் எப்படி கொண்டு போகணும், எப்படி வரணும், எல்லாமே. ஸோ இந்த டீட்டெயில் எல்லாமே வந்து நீட்டாக போட்டு பேக் பண்ணி அவர் அனுப்பிடுறோம். ஸோ பாருங்கள் அவர் என்னென்ன கேட்டாருன்னு பாருங்கள். இவ்வளோ சேனல்ஸ் கேட்டிருக்காரு, இவ்வளோ சேனல்ஸும் கண்டிப்பான முறையில் அவருக்கு வரும் அப்படின்னு நான் அசூரன்ஸ் கொடுத்துருக்கேன். ஏன்னா அவர் வந்து உங்களுக்கு 6 எலமெண்ட் ஆண்டனா வாங்கியிருக்காரு, உங்களுக்கு குவாலிட்டியான கேபிள், லோ நாய்ஸ் ஆம்பிளிஃபயர், பவர் பூஸ்டர் எல்லாமே வாங்கியிருக்காரு. சொல்லவே வேண்டாம், லோக்கல் சேனல்ஸு உங்களுக்கு வந்து அடிப்பொழியாக வந்துடும். அதுக்கப்புறம் அவர் கேட்டுக்கக்கூடிய சேனல்ஸ் எல்லாமே பாருங்கள், ஸ்ரீலங்கா அண்ட் ட்ரிவாண்ட்ரம் கண்டிப்பான முறையில் இது அவருக்கு வரும் அப்படின்னு அசூரன்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ மெட்டீரியல்ஸ் இன்றைக்கு டிஸ்பேச் ஆகுது, அதனால் 2 ஆர் 3 டேஸில் வந்து அவர் மாட்டிடுவார். மாட்டிட்டு அவர் வந்து நமக்கு ஃபீட்பேக் கொடுப்பாரு, அந்த ஃபீட்பேக்கை ஒரு நாள் இதை பற்றி பேசுவோம். உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஸோ நண்பர்களே பாருங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், அதாவது கஸ்டமருக்கு உண்டான தேவைகளை அறிந்து ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசாக டெமோ பண்ணுறது. ஸோ கஸ்டமர் கேட்குற விஷயத்திலிருந்து அவர் என்ன கேட்குறாரு, அவருடைய தேவை என்ன, அதை மற்றவங்களுக்கு சொல்வது, இது எல்லாமே வாழ்க்கையில் ஒரு அனுபவம் தானே. அந்த அனுபவத்தை நான் வந்து மற்றவங்கள்ட்ட இருந்து கலெக்ட் பண்ணி மறுபடியும் உங்கள்கிட்ட நான் வந்து அதை சென்ட் பண்ணுறதுல நான் ஒரு மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாதிரி தினந்தோறும் நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணிகிட்ருக்கிறோம். ஸோ இந்த நல்ல விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ரிலேட்டிவ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. சப்ஸ் பண்ணும்போது நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனில் வைக்கும்போது தினந்தோறும் உங்களுக்கு உண்டான இரண்டு வீடியோக்கள் நம்ம அனுப்புறது உங்களுடைய கவனத்தை வந்து அடையும், உங்களுடைய அட்டென்ஷன் கிரியேட் ஆகும். நாளை சந்திப்போம் ஒரு இனிய வீடியோடு. நன்றி, வணக்கம்.